வீட்டுக்கு ஒரு தமிழர் வீறு கொண்டு எழுந்துவாரீர் என்று நாம் போஸ்டரில் போட்டோம். ஆனால் இனிமேல் நீங்க ஒன்றும் யாரையும் ஆதரிக்க வேண்டியதில்லை, நாம் அதுவாக மாறிவிட வேண்டும் என்பதுதான் வேண்டும். ஐயா, 26 கிலோமீட்டருக்கு அப்பால் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் சங்கடப்படுவதிலே, அவர்களெல்லாம் கேள்வி கேட்பதிலே 6 கோடி பேர், 1% பேர் இங்கே இருந்து நடந்து சென்றிருந்தால் இலங்கை இருந்திருக்குமா? வீட்டுக்கு ஒருவர் மட்டும். தமிழ்நாட்டில் 56,000 கிராமங்கள் இருக்கிறது. எத்தனை கிராமங்கள்? 56,000 கிராமங்கள் இருக்கிறது. ஒரு கிராமத்துக்கு ஒரு இளைஞர் இந்த தமிழ் சமுதாயத்துக்காக தன்னுடைய உயிரை பணையம் வைத்து இலங்கையை நோக்கி பயணம் மேற்கொண்டிருந்தாலே அந்த போர் நின்றிருக்குமென்று இருக்காதா? ஆனால் அதற்குண்டான தயாரிப்புகளை யாரும் தயார் செய்யவில்லை. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த மாநாட்டின் வாயிலாக எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இனிமேல் தமிழகத்துக்கு அது இலங்கையிலோ மலேசியாவிலோ சிங்கப்பூரிலோ இந்தோனேஷியாவிலோ உலகினுடைய எந்த பகுதியிலே ஒரு பாதிப்பு வந்தாலும் நாங்கள் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இதற்கும் ஒரு தடை கொண்டு வருகிற, அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஒரு இனத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு அரசு முன்வரவில்லை என்று சொன்னால் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளத்தான் வேண்டும். இந்த மாநாட்டினுடைய பிரகடனங்கள், இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் அனைத்தையும் நீங்கள் உற்றி நோக்கினால் யாரிடத்திலேயும் தயவு கேட்கவில்லை. அதைத்தான் நான் கூட 21வது தீர்மானமாக படித்து காட்டினேன். இனிமேல் எதற்காக அவரை போய் குறை சொல்லிக் கொண்டே இருப்பது? அவர் காப்பாற்றவில்லை, அவர் காப்பாற்றவில்லை, அவர் காப்பாற்றவில்லை என்று இது என்ன பாட்டு? அவர் நான் நிச்சயமாக காப்பாற்ற மாட்டேன் என்று முடிவெடுத்த பிறகு அவருடைய ஈலாமையை வெளிக்காட்டுகின்றதற்கு முடிவு செய்துவிட்ட பிறகு அதிலே போய் நீங்கள் மீண்டும் அவரிடத்திலே நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள், எதற்காக எதிர்பார்க்கிறீர்கள்? அவர் காப்பாற்றவில்லை என்று சொன்னாலே இது நாள் வரையிலும் அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையே தவறானது. அவர் எப்பொழுது எதை காப்பாற்றியிருக்கிறார்? யாராவது ஒன்றை சுட்டிக்காட்ட முடியுமா? 1976 ஆம் ஆண்டு, 75, 76 ஆம் ஆண்டு அப்பொழுது இந்தியாவிலே மிசா சட்டம் இருந்த தெரியுமா உங்களுக்கு? அந்த மிசா சட்டம் இருந்த காலத்திலே அம்மையார் இந்திரா காந்தி கூப்பிட்டு அழைத்தார், கையெழுத்து போடுங்கள் கச்சத்தீவு இலங்கைக்கு என்று சொன்னார்கள். கையெழுத்து போட்டாரா இல்லையா? அன்றே தமிழ்நாட்டினுடைய பாதி அங்கே பறி போய்விட்டது. எதை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார்? கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்தார், காவிரியை தாரை வார்த்தை கொடுத்தார், முல்லை பெரியாரை தாரை வார்த்தை கொடுத்திருக்கிறார், பாலாற்றை தாரை வார்த்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமா? அன்புள்ள கொண்ட சகோதரர்களே, அவர் இப்பொழுது 2வது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். 2006 ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள், வீடற்றவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 3 சென்ட் வீட்டுமனை, 2.5 ஏக்கர் இலவச நிலம். நன்றாக கவனிக்க வேண்டும், 2.5 ஏக்கர் இலவச நிலம் ஒரு குடும்பத்திற்கு, ஒரு 2.5 ஏக்கர் இலவச நிலம். ஆனால் இப்பொழுது 4 ஆண்டு காலம் முடிந்து 5வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஒருவருக்கு கூட ஒரு 2.5 ஏக்கர் நிலம் அவர் வழங்கவில்லை. ஆனால் லட்சக்கணக்கான மக்களுக்கு 2.5 ஏக்கர் நிலம் வழங்குவதாக சொன்னார். ஆனால் மாறாக, அதுக்கு மாறாக என்ன நடந்தது என்று சொன்னால், ஆட்சிக்கு வந்தவுடனேயே சாத்தாங்குளம் பகுதியிலே டாட்டாவுக்கு 5000 ஏக்கர் நிலத்தை விலை பேசினார். அரசாங்கமே அதுக்கு புரோக்கராக செயல்பட்டது. நான் தான் முதல் முதலாக குரல் எழுப்பினேன், ஒருபோதும் தமிழ் மண்ணை டாட்டாக்களுக்கும் பிர்லாக்களுக்கும் விலை பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பேரி நடத்த போனோம். எங்களை அடித்து சிறையிலே போட்டார்கள். 1 வாரம் சிறையில் இருந்து நாங்கள் வெளியே வந்தோம். இப்பொழுது மெல்ல மெல்ல விலை பேசுகிறார்கள்.
பம்பாய் கம்பெனிக்கும் ஆந்திரா கம்பெனிக்கும் கேரளா கம்பெனிக்கும் கர்நாடக கம்பெனிகளுக்கும் அமெரிக்கா கம்பெனிகளுக்கும் கொரியா கம்பெனிகளுக்கும் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 5000 ஏக்கர். ஆனால் இந்த மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளர்ந்து இந்த பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு 3 செண்ட் வீட்டு மனை இன்னும் வழங்கப்படவில்லை. தன்னை ஆட்சியை அமர்த்திக் கொள்வதற்காக ஒரே ஒரு குறிக்கோளாக மட்டும் இந்த தமிழ் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் பலகீனங்களை மட்டுமே சொத்தாக்கி முதலீடாக்கி தொடர்ந்து வாக்குகள் வாங்கிவிடலாம் என்று அவர் கருதுகிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே ஒரு பழமொழியுண்டு, எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்றிவிட முடியாது என்று. அது வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக அவருடைய ஏமாற்றம் எடுபடாது என்பதையும் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்மை பொறுத்த மட்டிலும் நான் மலேசியாவுடைய பேராளர்கள் அல்லது தமிழ் ஆர்வலர்கள் இனிமேல் அந்த சுலோகத்தை விட்டுவிட வேண்டும். அவருடைய தவறை சுட்டிக்காட்டுவதற்காக, அவருடைய கடமையை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டும் என்றால் சொல்லலாம். ஆனால் அவர் ஏற்கனவே தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பது என்பது முடிவான பிறகு தன்னுடைய குடும்பத்திலே எத்தனை பேருக்கு அதிகமான பதவிகளை பெற்றுத்தருவ வேண்டும் என்பதில் முடிவு தெளிவாக இருந்த பிறகு அவர் தமிழகத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசை பகைக்க வேண்டும். மத்திய அரசை பகைத்தால் எந்த நேரமும் ஆட்சி கவிழும். ஆட்சி கவிழ்ந்தால் கோடிக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதித்து அடுத்த நாள் இன்கம் டாக்ஸ் போகும். எல்லா சொத்துக்களும் பறி போய்விடும். எப்படி அவர் உங்களை காப்பாற்ற முன்வருவார்? எப்படி காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? ஆனால் அந்த பாட்டை விட்டு நம்மை நாம் பாதுகாப்பதற்கு, இந்த தமிழ் மண்ணை பாதுகாப்பதற்கு, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு, தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்கு, தமிழ் மக்கள் தமிழ் மண்ணினுடைய நதிநீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு, உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் குரல் கொடுப்பதற்கு, ஏன் நாம் அங்கே எடுக்கக்கூடிய இங்கிருந்து 26 கிலோமீட்டருக்கு கூடியவர்கள் மட்டும்தான் ஆயுதம் எடுக்க முடியுமோ? நம்மால் அந்த காரியத்தை செய்ய இயலாதா? ஆயுதம் கூட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வேண்டுகோள், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்கள், அனைத்து தமிழ் நெஞ்சங்கள், இங்கே வராதவர்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்வது, இனிமேல் உலக தமிழர்களை பாதுகாப்பதற்கு வீட்டுக்கு ஒரு புதல்வனை, நாட்டுக்கு தமிழ், நாட்டுக்கு தமிழ், மண்ணுக்கு தமிழ் மொழிக்கு அனுப்பி வையுங்கள். அவர்கள் தமிழர்கள் படையாக திரட்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லாரும் 100,000 பேர் தமிழர் பாதுகாப்பு படையினு வீதிக்கு வரட்டும், என்ன செஞ்சிருவாங்க? ஆந்திராவை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று ஏறக்குறைய 3 மாத காலம் போராட்டம் நடக்கிறது. மத்திய அரசு இருக்கிறது, மாநில அரசு இருக்கிறது, என்ன செய்தாக? மக்கள் வீதிக்கு வந்த பிறகு அரசு கைகட்டி நிற்கிறதா இல்லையா? ஆனால் நாம் வீதிக்கு வராத ஒரே காரணத்தினாலே அவர்கள் எப்படி குட்ட குட்ட குறிவு, அதாவது குறிய குறிய குட்டுபவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் போல தமிழர்கள் இப்படித்தான் அஞ்சி நடப்பார்கள். இவர்களை சட்டத்தின் காவல்துறையின் மூலமாக, சட்டத்தின் மூலமாக அடக்கி ஒடுக்கி வைத்து விடலாம் என்று கருதுகிறார். நான் இப்போ உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன், நாம் நீங்கள் விரும்பக்கூடிய எந்த தலைவருடைய படத்தை போற்றுவதாலோ அல்லது இயக்கத்தினுடைய பெயரை சொல்லுவதாலோ மட்டும் எந்த பிரச்சனையும் தீர்வராது. அதற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை உண்மையானதாக இருந்தால் மட்டும்தான் அதன் நிறைவேறும். அது இல்லாத பட்சத்தில் நாமும் போலியானவர்களாக மாறிவிடும். நாம் அப்படிப்பட்டவர்களாக இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. நான் அதைத்தான் பல தமிழர்களிடத்தில் கேட்டேன். 40 வருஷமா நீங்க ஒரு இயக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, 50 ஆண்டு காலமாக ஒரு இயக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எங்க சென்னைக்குள் உட்காந்துட்டே பேசுறதை விட்டு போட்டு 50 ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 கிராமம் போனால் 10 இளைஞர்களை கூட உங்களை தயார்படுத்த முடியாது. ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு நாளைக்கு கோபாலபுரம், ஒரு நாளைக்கு போயஸ் கடன் போய் தான் நின்று காதலும் கேட்கறது தவிர இந்த 2 அரசியல் கட்சிகளில் இருந்து விடுபட்ட தமிழ் இளைஞர்களை தட்டி எழுப்ப முடியாது உங்களால? முடியும், ஆனால் அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. அந்த முயற்சி தான் இன்று இந்த உலக தமிழர் பாதுகாப்பு மாநாட்டின் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது இலங்கை தமிழர்களுக்காக மட்டுமல்ல,
நேற்று இலங்கை உங்களுக்கு தெரியாது, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதுகாக்கப்படவில்லை என்று தெரிந்த பிறகு மெல்ல மலேசியாவில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் அப்படியே தமிழர்களை அசைத்து பார்க்கிறது. நீங்கள் வந்தேறிகள், பிழைப்பதற்காக வந்தவர்கள், பிச்சைக்காரர்கள், நீங்கள் அளவுக்கு அதிகமாக கேட்டால் உங்கள் பறிக்கப்படும் என்று சொல்லுகின்ற துணிவு 200 ஆண்டு காலம் 300 ஆண்டு காலம் வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு என்று நேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? அந்த இலங்கையிலே இந்திய அரசு மாநில அரசு எந்த விதமான உதவிகளையும் செய்ய முன்வரவில்லை. எனவே இந்திய அரசு என்ன, உலகிலே வாழக்கூடிய எந்த தமிழருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் இனிமேல் அதே போன்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பார்கள் எனவே என்று மலேசிய தமிழர்களை அவர்கள் அசைத்து பார்க்கிறார். நான் மலேசிய தமிழுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் இதுநாள் வரையிலும் அந்த இயக்கங்கள் அந்த பெரிய இயக்கங்கள் என்ற எண்ணத்திலே இருந்து நிச்சயமாக விடுபட்ட காரணத்தினால்தான் உண்மையான தமிழ் நெஞ்சங்கள் உண்மையாக தமிழ் போராடுகளை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதுக்கு ஒரு காலத்திலும் நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம், மோசமாக மாட்டோம், நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்வோம் என்ற நேரத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள்.